ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனாட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனாட்ஸ் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சப்போட்டா மில்க் ஷேக் தான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ நம்ம இது பண்ணுறதுக்காக 5 சப்போட்டா பழம் எடுத்திருக்கோம். அதில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி மேலே கட் பண்ணிவிட்டு சென்டராகவும் கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள சீட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் வெளியே. இந்த மாதிரி நம்ம எல்லா சப்போட்டா பழத்துலேயுமே சீட்ஸ் எடுத்துடலாம். இந்த சப்போட்டா பழத்துக்கு இங்கிலீஷில் சப்போட்டிலான்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குது, ஆனால் காமனான பேர் வந்து நம்ம இங்கிலீஷில் சப்போட்டிலான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு உள்ளே உள்ள சப்போட்டாவை மட்டும் தனியாக வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்போட்டா மட்டும் தனியாக எடுத்ததுக்கப்புறம் அந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கிற 5 சப்போட்டாலையுமே அந்த மாதிரி எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ அதுக்கப்புறமா ஒரு 10 பாதாம் எடுத்து அது சுடுதண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அதில் தோல் உரிச்சு வச்சுருக்கோம். அப்படியே வந்து 4 டேட்ஸையும் வந்து நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம 5 பழத்தையுமே தோலை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம வந்து ஊற வச்ச 4 டேட்ஸையும் 10 பாதாமையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதிலேயே நம்ம கொஞ்சமாக காய்ச்சின ஆற வச்ச பால் ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதிலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சப்போட்டாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து காய்ச்சின ஆறின பால் வந்து திக்கான பால் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பால் தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதையும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து அதுலேயே நம்ம வந்து வெல்லத்தை வந்து துருவி வச்சுருக்கோம். அந்த வெல்லத்தை வந்து ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து 4 டேட் சேர்த்துருக்கோம். அதுவே வந்து நேச்சுரலாக ஸ்வீட்னஸ் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சமாக இந்த வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டுறலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட அப்படியே சர்வ் பண்ணலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சப்போட்டா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லீவ் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மலை பெறுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.